வணக்கம். நம்முடைய தமிழருடைய மரபிலே ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்வது, பாராட்டுகின்ற சிறந்த பண்பை பகிர்ந்து கொள்வது என்பதான ஒரு நிலையிலே நல்ல மனித உறவுகளை பேணிக்கொள்ள முடியும். பாராட்ட தெரியாதவன் மனிதனாக இருக்க முடியாது. பாராட்டு என்பது மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு மாமருந்து. அதே நிலையில் நலம் புனை துரைத்தல் என்கின்ற ஒரு துறை அகத்துறையில் உண்டு தமிழருடைய மரபில். தலைவன் தலைவியை புகழ்ந்து பேசுவதாக அமைக்கப்படுகின்ற ஒரு துறை. உதாரணமாக, கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்கின்ற பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதிலே தலைவன் ஒரு வண்டை பார்த்து பேசுவது போல தலைவியினுடைய அழகை புகழ்வதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வண்டை பார்த்து என்ன பேசுகிறான், நீ வந்து எல்லா பூக்களிலும் சென்று தேனெடுத்து உண்ணுகின்ற வாழ்க்கையை கொண்ட வண்டே, இந்த தலைவியினுடைய கூந்தலில் உள்ள நறுமணத்தை விட வேறு எந்த பூக்களில்லாத சிறந்த நறுமணத்தை அறிந்ததுண்டோ என்று கேட்பது போல தலைவியினுடைய காதுபட அவளை புகழ்ந்து மொழிகின்றான். இதுதான் பாட்டினுடைய தன்மை. அதே போல் கண்ணகியினுடைய திருமணம் முடிந்து கோவலன் கண்ணகியோடு தனியாக சந்திக்கின்ற பொழுது மிக நீண்ட பாராட்டை அவன் அவளுடைய அழகை பற்றி பாடுகிறான். கடைசியாக சொல்வன், மாசறு புன்னே வலமுறி முத்தே காசறுவிரையே கரும்பே தேனே அலையடை பிறவா அமுதோ என்கோ மலையடை பிறவா மணியை என்கோ அழடை பிறவா இசையோ என்கோ என்றெல்லாம் மிக நீண்ட நிலையிலே அவளை புகழ்ந்து மொழிவதை பார்க்கின்றோம். அவளுடைய அழகை புனைந்து மொழிவதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தமிழருடைய மரபிலே இருந்த நிலை. அதே போல் சிறுபான்மையினர் படையிலே விரலியினுடைய அந்த அழகை அந்த புலவன் மிக அற்புதமாக வர்ணிக்கின்றான். இவ்வாறு வர்ணிக்கின்ற மரபு தமிழருடைய மரபிலே இருக்கிறது என்றாலும் கூட வடமரபிலே அதற்கு ஒரு கலைச்சொல்லை கொடுத்திருக்கிறார்கள். நாம் நலம் புனைந்துரைத்தல் என்று சொல்வது அதை வடமொழி மரபிலே கேசாதி பாத வர்ணனை அல்லது பாதாதி கேச வர்ணனை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் என்ன பொருள், கேசம் என்றால் தலைமுடி, கேசம் ஆதி முதலாக பாதம் வரை கேசாதி பாதம், எனவே கூந்தலில் தொடங்கி பாதம் வரை புனைந்து வர்ணிப்பது என்பதாக அந்த வடமொழி மரபு சொல்கிறது. அதே போல் பாதாதி கேசம் என்று சொன்னால் கீழே பாதத்திலிருந்து தொடங்கி தலைமுடி வரை வர்ணித்து செல்வது. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், பெண்களை பற்றி அல்லது மானிடரை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது தலையிலிருந்து தொடங்க வேண்டும். அதே நேரத்தில் இறைவனை பற்றி நாம் புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அழகை வர்ணிக்கின்ற பொழுது பாதத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதாக அந்த மரபு சொல்கிறது. இப்படிப்பட்ட அந்த மரபிலே ஒவ்வொரு உறுப்புகளையும் தலையிலிருந்து தலைமுடி நெற்றி கண் இதழ் மூக்கு கழுத்து அல்லது மார்பு தோள்கள் கை முதலான பாதம் வரைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த சிறுபான்மையினர் படையில் அந்த விரலினுடைய பாதத்தை சொல்கின்ற பொழுது அந்த புலவன் சொல்கிறான், ஓடி இழைத்த நாக்கு நாயினுடைய நாக்கு அதை போன்ற அந்த விரலினுடைய பாதம் இருக்கிறது என்று சொல்கிறான். நினைத்து பாருங்கள், ஓடி இழைத்த நாயினது நாக்கை போன்ற பாதத்தை கொண்டவள் அந்த விரலியானவள் என்று சொல்கிறான். இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் நீங்கள் திரைப்பட பாடலை கூட பார்த்துருப்பீர்கள், நில ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அளவோ நீரழகில் இடைமாறி நீந்துகின்ற குழலோ என்றெல்லாம் வாலி பாடுகின்ற பாடலை பார்த்திருப்பீர்கள். இந்த பாடலிலே வருகின்ற இந்த அமைப்புகள் எல்லாம் நம்முடைய தமிழர் மரபில் இருக்கிறது. நலம் புனைந்துரைத்தல் என்பது ஒரு அற்புதமான ஒரு துறையாக இருந்து தலைவன் தலைவியை அணுகுகின்ற பொழுது அவளை அடைய நினைக்கின்ற பொழுது அவளுடைய உளவியலை தனக்கு ஏற்றவாறு மாற்றுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல் பெற்ற பின்னாலும் அவளுடைய அழகை வர்ணிப்பதும் ஒரு மரபாக இருக்கிறது. இந்த தமிழ் மரபிலே சின்ன சின்ன விஷயங்களாக இந்த புனைந்துரைத்தல் இருக்கின்ற நிலை ஒரு தனி வடிவமாக ஒரு தனி இலக்கிய வடிவமாக இது மாறியிருக்கிறது பிற்காலத்திலே. அழகினுடைய அடிப்படையில் இங்கே மனதை கவரக்கூடிய இந்த பண்பு தமிழருடைய இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் பரவலாக இருக்கிறது. பிற்காலத்தில் தனி இலக்கிய வடிவமாக மாறுகின்ற அளவிற்கு வடமொழி மரபு கலந்து தமிழ் மரபு மாறி இருக்கிறது. அதைத்தான் பார்க்கிறோம். எனவே கேசாதிபாத வர்ணனை பாதாதிகேச வர்ணனை என்பதெல்லாம் சங்க காலத்தில் இருந்து பத்திய காலத்திலே இறைவனுக்கு மாறி பிற்காலத்திலே இது பல்வேறு இலக்கிய வடிவமாக மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட புனைந்துரைத்தல் என்பது அழகை பாராட்டுவது என்பது ஒரு கலை. அந்த கலையை தமிழர்கள் தங்களுடைய வசம் வைத்திருந்திருக்கிறார்கள், கொண்டாடியிருக்கிறார்கள். நன்றி.